ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீச்சம் ராசிக்காரர்களுக்கு மே பதினைந்து வரை எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க கிடைக்கவிருக்கின்றது என்பதை பற்றி தாங்க தெரிந்து கொள்ளப் போகின்றோம் அதாவது உங்களுக்கு ஜோதிடத்தில் நிச்சயம் இந்த பலன்கள் மே பதினைந்து வரை கிடைத்தே தீரும் என்று கணிக்கப்பட்டிருக்குங்க அப்படி துலாம் ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றத பார்க்கலாங்க தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது சுகஸ்தானத்தில் சனி பஞ்சமஸ்தானத்தில் குரு கலத்திரஸ்தானத்தில் சூரியன் புதன் சந்திரன் சுக்கிரன் மற்றும் அஷ்டமஸ்தானத்தில் ராகு பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் என கிரக அமைப்புகள் உள்ளதுங்க இந்த அமைப்பு அப்படின்றது இருபத்தி ஒரு வருடத்திற்கு பிறகு உங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் வருகின்றதுங்க அதாவது இப்படிப்பட்ட அமைப்பினால் உங்களுக்கு இத்தனை வருடத்திற்கு பிறகு இப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப் போகுது அப்படின்னே சொல்லலாங்க எனவே துலாம் ராசிக்காரர்களுக்கு குறிப்பிட்டு இந்த ஒரு இருபத்தைந்து நாட்கள் இல்லை என்றால் இருபத்தி எட்டு நாட்கள் சொல்லக்கூடிய இந்த நாட்களில் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றத பார்க்கலாங்க பொதுவாகவே துலாம் ராசிக்காரர்கள் அப்படின்றவங்க பக்குவமாக எடுத்து சொல்லி எதிரில் இருப்பவர்களை திருப்தியடைய செய்யும் குணம் உள்ளவர்கள் உங்களுக்கு பல வழிகளிலையும் ஏற்பட்ட தொல்லைகள் குறையுங்க ஆனாலும் எந்த ஒரு வேலையிலுமே நீங்கள் எச்சரிக்கையுடன் ஈடுபடுவது நல்லது என்று ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கு முக்கியமாக உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பதும் நல்லதுங்க திடீர் இடமாற்றம் ஏற்பட்டாலும் அதன் மூலம் சாதகம் உண்டாகலாம் வீண் செலவுகள் கௌரவ குறைச்சல் ஏற்படலாங்க மிகவும் கவனம் தேவை மேலும் இந்த காலகட்டத்தில் தாய் தந்தையின் உடல்நிலையில் கவனம் செலுத்துவது நல்லதுங்க தொழில் வியாபாரத்தில் மெத்தன போக்கு காணப்பட்டாலும் குருவின் சஞ்சாரத்தால் தேவையான பண வரத்தும் இருக்குங்க புதிய முயற்சிகளில் தாமதமான நிலை காணப்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் அலைச்சல்கள் காரியங்களில் இழுப்பறி என்ற நிலையை காண்பீங்க பேச்சை குறைத்து செயலில் ஈடுபடுவது நல்லதுங்க மேலும் குடும்பத்தில் சுமூகமான நிலை காணப்படும் ஆனாலும் மனதில் குடும்பம் தொடர்பான கவலை பிள்ளைகள் பற்றிய கவலை இருந்து வருங்க கணவர் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது அதே போல் பெண்களுக்கு தொல்லைகள் குறையும் வீண் செலவுகள் உண்டாகலாங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது கலைத்துறையினருக்கு உங்களுக்கு கிடைக்கும் சிறு வாய்ப்புகளை கூட வீணாக்காமல் பயன்படுத்துவது நல்லதுங்க உங்கள் திறமைகளை வெளிக்கொண்டு திறந்த காலகட்டம் இதுவாகும் பாராட்டு புகழ் விருது உங்களை தேடி வருங்க அரசியல்வாதிகளுக்கு உங்கள் மீது தலைமை அதிகமான நம்பிக்கை உண்டாகும் அதேபோல உங்கள் நண்பர்களே உங்களுக்கு எதிராக செயல்படலாங்க எனவே எந்த ஒரு செயலையும் கவனமாக இருங்க உங்களுடைய விசுவாசத்திற்கு மேலிடம் உங்களுக்கு சரியான பதவிகளை அளிப்பாங்க மாணவர்களுக்கு கல்வியில் மெத்தன போக்கு ஏற்படாமல் தீவிர கவனத்துடன் பாடங்களை படிப்பது வெற்றிக்கு வழிவகுக்குங்க அதாவது நமக்கு எல்லாமே தெரியும் என்ற ஒரு எண்ணம் இருக்கக்கூடாதுங்க முடிந்த அளவு படித்து நல்ல மதிப்பெண்களை பெறுவது உங்களுக்கு சிறந்தது எனவே துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு செயலையும் நிச்சயம் கவனமாக இருக்க வேண்டுங்க இவ்வாறாக ஜோதிடத்தில் கணிக்கப்பட்டிருக்கு மேலும் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றியும் தெரிந்து கொள்ளுங்கள் அதில் முதலாவதாக சித்திரை நட்சத்திரக்காரர்கள் உங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் இருந்த தொய்வு நீங்கி படையுங்க அதாவது தொழிலில் வளர்ச்சி காணப்படும் வசூலாக வேண்டிய கடன் பாக்கிகள் வசூலாகும் தொழில் தொடர்பான பிரச்சனைகள் தீருங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பணி தொடர்பான கஷ்டங்கள் குறையும் நீங்கள் பொதுவாகவே சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு அதிகம் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்குங்க உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பண வரவு அதிகப்படும் அதே நேரத்தில் வீண் செலவு நீங்க நீண்ட நாட்களாக இழுப்பறியாக இருந்த சில காரியங்கள் நடந்து முடியுங்க தொழில் வியாபாரத்தில் லாபம் கூடும் புதிய ஆர்டர்கள் எதிர்பார்த்தபடி கிடைக்குங்க வாக்கு வன்மையால் வாடிக்கையாளர்களை நீங்கள் தக்க வைத்துக் கொள்வீங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நீண்ட நாட்களாக தள்ளிப்போன பதவி உயர்வு உயர்வு வரவேண்டிய பணம் என அனைத்தும் சேரும் குடும்பத்தில் எதிர்பார்த்த சுமூகமான சூழ்நிலை காணப்படுங்க கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து எடுக்கும் முடிவுகள் நல்ல பலன்கள் தருவதாகவே இருக்கும் பெண்களுக்கு பண வரவு திருப்தி தரும் விகிதத்தில் இருக்குங்க பிள்ளைகள் மூலம் பெருமை கிடைக்கும் கலைத்துறையினருக்கு மனதில் உறுதி அதிகரிக்குங்க அரசியல் துறையினருக்கு பல நன்மைகள் நடக்கும் மாணவர்களுக்கு சாமர்த்தியமான பேச்சின் மூலம் மற்றவர் மனதில் இடம் பிடிப்பீங்க இவ்வாறு சித்திரை நட்சத்திரக்காரர்களான உங்களுக்கு மிகவும் சிறந்த பலன்களே கிடைக்குங்க மேலும் உங்களுக்கு நல்லதே நடக்க நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சுக்கிர பகவான் உங்கள் சந்திராஷ்டமம் தினம் மே பதினொன்று ஆகும் இந்த தினத்தில் கவனமாக இருக்க வேண்டுங்க உங்களுக்கான அதிர்ஷ்டம் நாள் ஏப்ரல் இருபத்தி ஆறு இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பது ஆகுங்க சுவாதி நட்சத்திரக்காரர்களே உங்களுக்கு குடும்பத்தில் மரியாதை கொடுங்க உங்களது வார்த்தைகளுக்கு மதிப்பு இருக்கும் கணவன் மனைவிக்கிடையில் மனம் விட்டு பேசி நீங்கள் எடுக்கும் முக்கிய முடிவுகள் நன்மை தருங்க அது மட்டும் இல்லாமல் வழக்கு விவகாரங்கள் சாதகமாகவும் முடியும் மேலும் குழந்தைகளிடம் அக்கறை காட்ட வேண்டுங்க சுவாதி நட்சத்திரக்காரர்கள் எண்ணியதை செய்து முடிக்க போராடும் குணம் உள்ளவர்கள் உங்களுக்கு எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் இருக்கும் இளப்பரியான நிலை மாறுங்க பண வரவு கூடும் தொழில் வியாபாரத்தில் சிக்கல்கள் தீர பாடுபடுவீங்க புதிய ஆர்டர் பிடிக்க அதிக அலைய வேண்டி இருக்குங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அதிகம் உழைக்க வேண்டி இருக்கும் செயல்திறன் அதிகரிக்கும் குடும்பத்தில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது நல்லதுங்க கணவன் மனைவிக்கிடையே இடைவெளி குறைய மனம் விட்டு பேசுவது நல்லது பிள்ளைகள் எதிர்கால நலனுக்காக பாடுபட வேண்டி இருக்குங்க பெண்களுக்கு உங்களது செயல்களில் மற்றவர் குறை காண நேரலாம் கலைத்துறையினருக்கு தொழிலில் ஏற்றி இறக்கம் அதிகரிக்கும் பயணம் செல்ல நேருவதற்கான வாய்ப்புகள் அதிகங்க அரசியல் துறையினருக்கும் புதிய பதவிகள் தேடி வரும் மாணவர்களுக்கு செயல்திறமை அதிகரிக்குங்க கல்வியில் வெற்றி பெறுவதை குறிக்கோளாகக் கொண்டு செயல்படுவீங்க இவ்வாறு சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மிகவும் உழைக்க வேண்டியதாக இருக்கும் இருந்தாலும் உங்களுக்கு அதற்கேற்ற நல்ல பலன்களும் கிடைக்குங்க அதே குடும்பத்தில் இருப்பவர்களுடன் சிறு சிறு வாக்குவாதங்கள் ஏற்படலாங்க எனவே அவர்களுடன் நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டுங்க எந்த ஒரு செயலையும் நிதானத்தையும் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் மாரியம்மன் உங்களுக்கான சந்திராஷ்டம தினம் மே பன்னிரெண்டு ஆகும் அதிர்ஷ்ட தினம் ஏப்ரல் இருபத்தி ஏழு முப்பது மற்றும் மே ஒன்று ஆகுங்க எனவே இந்த தினத்தில் உங்களுக்கு நன்மையான நாளாக அமையும் அதே போல் நீங்கள் ஒரு காரியத்தை செய்யும் முன்பும் மாரியம்மனத்து செய்ய உங்களுக்கு சிறந்த பலன்கள் கிடைக்குங்க எதையும் நிதானத்துடனும் பொறுமையுடனும் செய்ய வேண்டுங்க விசாக நட்சத்திரக்காரர்களான உங்களுக்கு அடுத்த வருஷம் நற்காரியங்களுக்கு ஆதரவாக இருப்பீங்க மனம் மகிழும் சம்பவங்கள் நடைபெறுங்க உடல் ஆரோக்கியம் உண்டாகும் வீண் கவலை நீங்கும் தடைப்பட்ட காரியங்களில் தடை நீங்கி சாதகமாக நடந்து முடியுங்க வழக்கு விவகாரங்களில் சாதகமான நிலை காணப்படும் நீங்கள் பொதுவாகவே சிந்தித்து செயல்பட்டு காரிய வெற்றி பெறுவீங்க அப்படிப்பட்ட நட்சத்திரக்காரர்கள் தான் விசாகம் நட்சத்திரக்காரர்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பண வரவு திருப்தி தருங்க எதிர்பாராத திருப்பம் உண்டாகும் பயணங்களின் போதும் வாகனங்களை ஓட்டி செல்லும் பொழுதும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லதுங்க புதிய நபர்களின் அறிமுகம் உங்களுக்கு கிடைக்குங்க அவர்களால் ஆதாயமும் ஏற்படும் மேலும் தொழில் வியாபாரம் மந்தமாக காணப்பட்டாலும் வருமானம் வழக்கம் போல இருக்குங்க வாடிக்கையாளர்களிடம் அனுசரித்து நிதானமாக நடந்து கொள்வது வியாபாரம் நன்கு நடக்க உதவும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திட்டமிட்டு செய்யும் காரியங்கள் நல்ல பலனை தருங்க கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்படலாம் உறவினர்களுடன் அனுசரித்து செல்வதும் வாக்குவாதத்தை தவிர்ப்பதும் நல்லதுங்க பிள்ளைகளிடம் அன்பாக நடந்து கொள்வது நல்லது பெண்களுக்கு எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிக்க கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்குங்க கலைத்துறையினருக்கும் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் அரசியல் துறையினருக்கு அதிர்ஷ்டம் வந்து சேருங்க மாணவர்களுக்கு சக மாணவர்களிடம் அனுசரித்து செல்வது நல்லது கவனத்தை சிதறவிடாமல் படிப்பது ரொம்ப ரொம்ப முக்கியங்க உங்களுக்கு நல்ல பலன்களை கிடைத்தாலும் வாகனங்களில் செல்லும் பொழுது மட்டும் ரொம்பவே எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டுங்க மேலும் உங்களுக்கு நல்லதே நடக்க நீங்கள் சித்தர்களை நினைத்து தியானம் இருப்பது நல்லது அதே உங்களுக்கான சந்திராஷ்டமம் தினங்கள் மே பதிமூன்று ஆகும் அதிர்ஷ்ட தினம் மே ஒன்று மற்றும் இரண்டு ஆகும் இந்த நாள் உங்களுக்கு பிடித்த மனநிலையில் நீங்கள் இருப்பீங்க மேலும் உங்களுக்கு நல்லதே நடக்க ஊனமுற்றவர்களுக்கு தொண்டு செய்வதும் பிரதோஷ காலத்தில் சிவனை வழிபடுவதும் கஷ்டங்களை நீக்கி வீண் விரயத்தை குறைக்குங்க காரிய தடை நீங்கும் அனைத்தும் நல்ல விதமாக நடக்குங்க எனவே சிவனை மனதார நிறுத்த வேண்டுவதே உங்களுக்கு நற்பலன்களை கொடுக்குங்க மேலும் உங்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் மே பன்னிரெண்டு மற்றும் பதிமூன்று பதினான்கு ஆகும் இந்த தினங்களில் சற்று நிதானமாக செயல்பட வேண்டுங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட தினங்கள் ஐந்து ஆறு மற்றும் ஏழு ஆகும் எனவே துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மே பதினைந்து வரை நிச்சயம் நல்ல பலன்கள் கிடைத்தாலும் வண்டி வாகனங்களில் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டுங்க மேலும் இந்த தகவல்களை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ